அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரம்பரிய கால இனங்களை காப்பாற்ற ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பீட்டா தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பீட்டா தரப்பில் பல்வேறு வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசு சார்பாகவும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கான சட்ட திருத்தங்களுக்கு எதிராக பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் வழக்கு தொடர்ந்த நிலையில் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட விலங்குகளை வைத்து நடத்தப்படும் விளையாட்டுகளுக்கு தடை கோரிய வழக்கில் இன்று 4வது நாளாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. ரவி, 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 தினங்கள் பீட்டா தரப்பும் நீதிபதி தரப்பிலும் வாதங்களானது வைக்கப்பட்டது. இன்று தமிழக அரசு தரப்பிலான வாதமானது முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதத்தை முன்வைக்கிறார். அப்போது விலங்குகளை 2 வகைப்படுத்தலாம் என்றும், மனிதனால் பழகப்படுத்தப்பட்டது மற்றும் காட்டு விலங்குகள் என்றும் 2 வகையாக, மேலும் விலங்குகளுக்கு என தனி உரிமையை உண்டு என்றும், அதனை பாதுகாப்பது என்பது நமது கடமை என முந்தைய நாகராஜ் வழக்கானது தீர்ப்பு கூறுகிறதாக எடுத்துக்காட்டினார். ஆனால் அவ்வாறு உரிமை என்பது இல்லை என்றால் விலங்குகளுடனான உறவு என்ன என்பது உண்டு, அவற்றுக்கு வேண்டுமென்றே தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்பதும் நிஜத்தனமாக உள்ளதாக தெரிவித்தார். நாகராஜ் வழக்கில் ஜல்லிக்கட்டு நடக்கும் போது என்ன கள நிலவரம் என்பது தொடர்பாக கடந்த 2013 விலங்குகள் நல வாரியம் 3 அறிக்கைகளை அளித்தது. அதன் அடிப்படையில் நாகராஜ் வழக்கில் தடை தீர்ப்பானது வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது நிலையானது வேறு. உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கப்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த போட்டிகள் அனைத்தும் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு பல்வேறு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அரசின் கண்காணிப்பில் இந்த போட்டிகளானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. காளைகளுக்கு முறையான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டுக்கென தனி மைதானங்கள் அமைக்கப்பட்டு தான் இந்த போட்டிகள் அனைத்தும் நடத்தப்படுவதாகவும், சாராயம் போன்றவை கொடுப்பதில்லை என்றும், காளைகள் துன்புறுத்தப்படுவதில்லையோ என்றும், காளைகளின் பால் முறுக்கப்படுவதில்லை, காளைகள் அடக்கப்படுவதில்லை என எதிர்ப்பு மனிதர்கள் கூறும் கூட்டுகள் அனைத்தும் தவறு என்றும் தமிழக தரப்பில் வாதமானது வைக்கப்பட்டுள்ளது. அந்த குறிப்பாக ஜல்லிக்கட்டு பொருத்தப்பட்டவரை யோகா கூடும் கூற்றுகள் அனைத்துமே அந்த காலத்தில் எல்லாம் இது போன்று நடந்தது உண்மைதான் என்றும், ஆனால் தற்போது இந்த போட்டிகளில் அவ்வாறான விஷயங்கள் முழுமையாக நடைபெறுவது இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் அனைத்துமே காளைகளுக்கான முழு மருத்துவ பரிசோதனையாக செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டுக்கென தனியாக பெறக்கூடிய அந்த மைதானத்தில் அமைக்கப்பட்டுதான் இந்த போட்டிகள் அனைத்தும் பாதுகாப்பான முறையில் நடைபெறுவதாக தமிழக தரப்பான வாதமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. லட்சுமி.